ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவையின் தனியன்களை இன்று நாம் அனுபவிப்போம். ஒரு பிரபந்தத்தின் முதலிலே அந்த பிரபந்தத்தின் பெருமையையும், அந்த பிரபந்தத்தை அருளி செய்தவருடைய பெருமையையும், அந்த பிரபந்தத்தில் உள்ள விஷயத்தையும் எடுத்துக்காட்டும்படிக்கு தனியன்கள் அமைந்திருக்கும். அந்த வகையிலே இந்த திருப்பாவைக்கு மூன்று தனியன்கள் அமைந்துள்ளது. முதல் தனியன் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்தது. திருக்கோட்டியூரிலே பராசர பட்டர் எழுந்தருளியிருந்தார். திருவரங்கத்திலே சில உபதிரவங்கள் இருந்ததாலே திருக்கோட்டியூர் சென்று அங்கே மிகவும் வருத்தத்துடன் பெரிய பெருமாளை பிரிந்து இருந்தார். அந்த சமயத்திலே பட்டரிடத்திலே நஞ்சியர் ஆண்டாள் விஷயமாகவும் ஆழ்வார்கள் விஷயமாகவும் ஸ்லோகங்கள் அருளி செய்ய பிரார்த்திக்க, அந்த சமயத்திலே பராசர பட்டர் ஆண்டாள் விஷயமாக இந்த முதல் தனியனை அருளி செய்தார். நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜி நிகலிதம் யா பலாத் கிருத்திய புங்கே கோதாத் அஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. இதனுடைய விளக்கத்தை சுருக்கமாக நாம் அனுபவிப்போம். நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம், அதாவது நப்பிண்ணை பிராட்டியினுடைய உயர்ந்த திருமலை தடங்களிலே, மலைச்சாரலை போல இருக்கக்கூடிய அந்த திருமலை தடங்களிலே தன்னுடைய திருமுடியை, தன்னுடைய தலையை வைத்துக்கொண்டு திருக்கண் வளர்ந்து அருள்பவன், அதாவது தூங்கிக் கொண்டிருப்பவன். ஸ்வ உச்சிஷ்டாயாம், தன்னால் சூடி களையப்பட்ட, அதாவது இந்த இடத்துல ஆண்டாளாலே சூடி களையப்பட்ட ஸ்ரஜி மாலையிலே, நிகழிதம் கிருஷ்ணம் விலங்கிடப்பட்டவனுமான கண்ணபிரானை, ஆண்டாளனுடைய மாலையாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கண்ணபிரானை, உத்போத்ய திருப்பள்ளி உணர்த்தி அவனை எழுப்புவதற்காக, ஸ்ருதி சத சிரஸ் சித்தம், அதாவது பல பல வேத பாகங்களின் தலையான வேதாந்தங்களிலே இருக்கக்கூடிய ஸ்வம் தன்னுடைய ஆண்டாளுடைய பாரார்த்தியம் பாரதந்திரியத்தை, அத்யா பயந்தி அறிவிக்கக்கூடியவளாய், பலாத்கிருத்திய பலிய சென்று, யா கோதா எந்த ஆண்டாள் புங்கே அந்த கண்ணபிரானை அனுபவிக்கிறாளோ, தஸ்யை அப்படிப்பட்ட பெருமையை உடையவளான ஆண்டாளின் பொருட்டு, பூயோ பூய ஏவ காலதத்துவம் இருக்கும் வரையில், இதம் இதம் நம இந்த நமஸ்காரமானது அஸ்து ஆயிடுக. இப்படி இந்த ஸ்லோகத்தாலே ஆண்டாள் எம்பெருமானிடம் சென்று தன்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளை நாம் எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருப்போம் என்று பராசரப்பட்ட இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக அருளி செய்துள்ளார். அடுத்த இரண்டு தனியன்களும் உய்ய கொண்டாராலே அருளி செய்யப்பட்டது. இதிலே முதல் தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இதனுடைய பதவுரையை பார்க்கலாம். அன்னம் வயல், ஹம்சங்கள் உலாவக்கூடிய வயல்களை உடைய புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள், ஆண்டாள் என்னும் திருநாமத்தை உடையவரும், பன்னு ஆராய்ந்து அருளி செய்யப்பட்ட
திருப்பாவை பல்பதியம், திருப்பாவை என்கிற இந்த பல பாசுரங்களை பாடல்களை இன்னிசையால் பாடி, இனிய இசையுடன் பாடி அவற்றை அரங்கற்கு ஸ்ரீ ரங்கநாதனுக்கு நற்பாமாலை, விலட்சணமான பாமாலையாக, புஷ்பத்தாலே கட்டப்பட்டால் பூமாலை, இது பாசுரங்களாலே செய்யப்பட்டதாக கட்டப்பட்டதாக இருப்பதாலே இது பாமாலை, அப்படிப்பட்ட பாமாலையாக கொடுத்தாள். சமர்ப்பித்தவளும் பூமாலை, செண்பகம் முதலிய பூக்களிலான மாலையை சூடி, தான் முதலிலே சூடிக்கொண்டு கொடுத்தாளை. பிறகு அதை ஸ்ரீ ரங்கநாதனுக்கு சமர்ப்பித்தவளுமான கோதையை சொல்லு, அனுசந்திப்பாயாக, எப்பொழுதும் அவளை தியானித்து அவளையே அவளை பற்றியே பேசிக்கொண்டிரு. அடுத்த தனியன், சுடி கொடுத்த சுடற்கொடியே, தொல்பாவை பாடி அருளுவல்ல பல்வளையாய், நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருவேங்கடமுடையான் விஷயமாக ஆண்டாளை இந்த பாசுரத்தாலே வியக்குண்டார் அனுபவிக்கிறார். சுடி கொடுத்த பூமாலையை தன்னுடைய திருக்குழலிலே, தன்னுடைய தலையிலே சூடி அதனை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த சுடற்கொடியே, ஒளிமயமான கொடி போன்றவளே, கொடி என்பது எப்பொழுதுமே ஒரு கொள்கொம்பை ஒட்டியே இருக்கும். அதே போல ஆண்டாள் எப்பொழுதும் எம்பெருமானையே ஒட்டி அந்த எம்பெருமான் மீதே படர்ந்து இருக்கிறாள். அதனால் இந்த இடத்துல கொடி என்று ஆண்டாளை சொல்கிறார். தொல்பாவை, அனாதியான ஆச்சாரத்தினாலே சித்தமான நோன்பை, இந்த நோன்பு பல பலங்காலங்களாக பெரியோர்களாலே கடைபிடிக்கப்பட்ட வந்த ஒரு நோன்பாக இருக்கிறது இந்த திருப்பாவை நோன்பு என்பது. அப்படிப்பட்ட அந்த நோன்பை பாடி திருப்பாவை முகமாக நமக்கு எடுத்துரைத்து அருளவல்ல தன்னுடைய அடியார்கள் திறத்திலே தன்னுடைய கருணையை பொழியவல்ல பல்வளையாய், பல வளைகளை கையிலே அணிந்துள்ளவளுமான கோதாய், அதாவது ஆண்டாள் நாச்சியாரை பார்த்து இந்த பாசுரத்தை விண்ணப்பம் செய்கிறார். தன்னுடைய திருக்கைகளிலே வளைகளை அணிந்துள்ளார். நீ நாடி மன்மதனை நாடி என்னை வேங்கடவர்க்கு விதி என்ற இம்மாற்றம். நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் முதலிலேயே மன்மதனிடத்திலே சென்று நீ என்னை திருவேங்கடமுடையானுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். அதை இங்கே காட்டுகிறார். காமதேவா, நீ என்னை திருவேங்கடமுடையானுக்கு வாழ்க்கைப்படுத்த வேண்டும் என்று காமனை குறித்து கூறியவற்றை நாம் கடவா வண்ணம் யாம் மீறாதொழியுமாறு, நாம் அந்த செயலை மீறாமல் அதேபடிக்கு நாங்களும் எம்பெருமானை சென்று அடைவதற்கு நீயே அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே வியக்கொண்டார், பிரார்த்திக்கிறார். இப்படி திருப்பாவையுடைய தனியன்களை இன்று நாம் அனுபவித்தோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org.